SNS College of Technology ல கல்ச்சுரல் ஃபெஸ்ட் வந்து மார்ச் 1st 2019 ல நடக்க போகுது. SNS College of Technology is going to be presenting to you ALLORA. It's a huge intercollegiate festival. நம்ம SNS தொழில்நுட்ப கல்லூரியில மார்ச் 1st தேதி மிக பிரம்மாண்டமான முறையில் ALLORA என்ற ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்குது. என்னன்னு பாத்திருப்பீங்க, வீடே வீடே அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, வினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வி ஃபார் விக்டரி. ஸோ வி விக்டரி, விக்டரிங்கிறது எதுல இருக்கும்? கண்டிப்பா விளையாட்டில் தான் இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன விளையாட்டை பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம எல்லாருமே இந்த ஓல்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டோம். என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி விளையாடணும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேணாம். என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இன்னைக்கு இருக்கிற நம்மளோட கம்பல்ஷன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கபடி. கபடி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, கைப்பிடி அப்படிங்கிற அந்த தமிழ் சொற்கள்லேருந்து தழுவி வந்தது தான் கபடி. டூ ஓல்டு ஹேண்ட்ஸ், எல்லோரும் கைப்பிடிச்சி விளையாடுறது தான் அந்த கபடி அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டு அப்போதே வந்துட்டு தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கப்பட்ட ஒரு விளையாட்டில் ஒன்று. அடுத்தது வந்துட்டு சேவல் சண்டை. சேவல் சண்டை அப்படிங்கிறது சேவல் போர் அப்படின்னு சொல்லி அப்படி அன்னைக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இது 1964 இதுவும் ஒன்று. சேவல் போர் அப்படிங்கிறது அக்காலத்திலே இருந்த போர் வீரர்களால் பொழுதுபோக்குக்காக விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டு தான் சேவல் போர் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு கேம்பிளிங், சூதாட்டம் அப்படிங்கிறதுனால வந்ததுனால சேவல் போர் இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சில இடத்துல சொல்லியிருந்தாலும், சில கிராமப்புறங்கள்லையும் சிட்டிஸ்லையும் நடந்துட்டு தான் இருக்கு சேவல் போர் அப்படிங்கிறது. இதை காக் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனுநீதி சாஸ்திரம், பல சங்க இலக்கியங்கள், அப்புறம் வந்துட்டு பல சாஸ்திரத்திலையும் இது இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காளையை வந்துட்டு இதுக்காகவே பழக்கி ஒவ்வொரு பொங்கலுக்குமே நம்ம அந்த காளையை அடக்கி விளையாடுவோம். அதோட ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரேக்லா. ரேக்லா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, காட் ரேசிங். காட் ரேசிங்னா நம்ம நினைக்கிற மாதிரி கோ காட் ரேசிங், ஈ காட் ரேசிங் கிடையாது. இது வந்துட்டு என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய் ஓட்டியிருப்பார்ல, புல்லட் காட் ரேசிங், அதான் அந்த ரேக்லா அப்படிங்கிறது. தென் அடுத்தது என்னென்னு பார்த்துட்டோம்னா, சதுரங்கம். சதுரங்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே தோன்றது, இந்தியாவில் தோன்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஒரிஜினேட் ஆனது இந்தியாவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் இது வந்துட்டு பிறப்பிடமாக இருந்திருக்கு. இது மிலிட்ரியோட 4 டிவிஷன்ஸ், அதாவது கவால்ரி, சாரியாட்ரி, அண்ட் தென் எலிஃபண்ட்ஸ், அண்ட் இன்னொன்று. அந்த 4 விஷயத்தை தான் பிரித்து நம்ம சதுரங்கம் அப்படிங்கிறத அன்றைக்கி நம்ம விளையாண்டோம். அதை நம்ம இன்றைக்கி மாடர்னாக வந்துட்டு ரூக், பிஷப், நைட், பான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் நிறைய செஸ் பிளேயர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பிடத்தக்கவங்க யார் யாருன்னு பார்த்தோன்னா, விஸ்வநாதன் ஆனந்த், தென் விஜயலட்சுமி, தென் சசிகிரண் அப்படிங்கிறவங்க. விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவர் 5 times வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டிலிருந்து வந்த பெருமையில் ஒன்றா சொல்லிக்கலாம். தென் அடுத்தது வந்துட்டு பார்த்தோன்னா மல்யுத்தம். மல்யுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம விளையாடுற ரெஸ்லிங் அப்படிங்கிறது தான் அன்றைக்கி மல்யுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. நார்த் இந்தியாவில் மல்ல யுத்தா அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. பட் இது ரெண்டுமே வந்துட்டு அதோட ரூல்ஸ்லையும் சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சரி, மொத்தமாகவே வேறு. ஆனால் பேர் அப்படிங்கிறதுல மல்யுத்தம், மல்ல யுத்தா அப்படிங்கிற பேர் ஒரே ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். இதுவும் நம்மளோட தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டில் மல்யுத்தமும் ஒன்று. தென் குஸ்தி அப்படிங்கிறது. குஸ்தி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இன்றைக்கி கைக்குத்து சண்டை அப்படின்னு சொல்கிறோம்ல, பாக்ஸிங், அதுதான் அன்றைக்கி குஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் குஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான், பேரில் தான் ஒரே மாதிரி இருந்தாலும் அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் ரூல்ஸும் வேறு வேறு தான். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, கொக்கோ. கொக்கோ அப்படிங்கிறது நீ கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஸ்கூல்லையும் விளையாடுற ரெண்டு விளையாட்டில் என்னென்னா, கபடி, கொக்கோ மட்டும்தான். அதில் கொக்கோ அப்படிங்கிறது 12 இருப்பாங்க, 9 மட்டும்தான் ஃபீல்டில் இருப்பாங்க. தென் 3 ஓடுவாங்க, அதில் ஒருத்தர் துரத்துவார் அப்படிங்கிற கொக்கோ அப்படிங்கிறதும் நம்மளோட தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டில் ஒன்று. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளவட்டக்கல். இளவட்டக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பெரிய ரவுண்டான ஒரு ஸ்பெரிக்கலான கல் எடுத்து தூக்க சொல்லுவாங்க. தூக்குறவங்களுக்கு அன்னைக்கு திருமணம் செய்தும் வைத்தார்கள் அப்படிங்கிறதும் இதில் ஒரு முக்கியமான விஷயம். தென் அடுத்தது என்னென்னா, கில்லி தண்டா அப்படிங்கிறது. கில்லி தண்டா அப்படிங்கிறது என்னன்னா, 2 குச்சி வச்சு ஒரு குச்சியால் இன்னொரு குச்சியை அடித்து விளையாடுவாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற கிரிக்கெட் அப்படிங்கிறது தோணுறதுக்கு அதுவும் ஒரு அடிப்படை காரணமாக தான் இருந்திருக்கு. தென் கில்லி தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்கிறது வந்துட்டு நான் அவங்களுக்கு வாயில் சொன்னால் கண்டிப்பாக புரியாது. நீங்களே நெட்டில் அடித்து பாருங்கள். கில்லி தட்டு அப்படிங்கிறது ஒரு 6 இன்னொரு டைம்ஸ் 6 இருப்பாங்க. அது வந்துட்டு ரொம்ப யோசித்து விளையாட வேண்டும், டீம் எஃபர்ட் போட்டு விளையாடுற ஒரு விளையாட்டு தான் கில்லி தட்டு அப்படிங்கிறது. பட் இன்றைக்கி அந்த கேம் எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தென் நொண்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டு அந்த பாக்ஸை தாண்டி தாண்டி
தாண்டி விளையாடுவோம், ஒத்த காலில் நொண்டி நொண்டி. அதான் நொண்டி அப்படிங்கிறது. பல இண்டோர் கேம்ஸும் அந்த காலத்தில் இருந்திருக்கு, பல்லாங்குழி, பம்பரம், தாயக்கட்டை, இந்த மாதிரி சீச்சாங்கல், இந்த மாதிரி பல விளையாட்டுகள் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்லாம் தெரியாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு இந்த இதை ஷேர் பண்ணுங்கள். தென் முக்கியமான விஷயம், நம்ம எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்கே வள்ளியம்பாளையம் பிரிவு சக்தி ரோட் கோயம்புத்தூரில் இருக்குல்ல, அங்கே என்னென்னா வந்துட்டு அல்லோரா அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டு மார்ச் ஃபஸ்ட் நடக்குது. அதில் வந்துட்டு தமிழ் லிட்ரேச்சர், ட்ராமாட்டிக்ஸ், ஆர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ் இப்படின்னு பல இது இருக்குது. ஸோ உங்கள் டேலண்ட்ஸ் அங்கே போய் எக்ஸிபிட் பண்ணுங்கள். நம்மளோட டேலண்ட் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஸோ எக்ஸிபிட் பண்ணுங்கள், நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா போஸ்டர்ஸ் எல்லாமே இந்த இதில் வீடியோவில் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி உங்களுக்கு என்ன காம்படிஷன் வேணுமோ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். தென் முக்கியமான விஷயம், ஹிப்ஹாப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறவங்க நம்ம எஸ்என்எஸ் அல்லோரா கூட கொலாபரேட் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு ரீஜினல் ஆடிஷனை எங்கள் காலேஜில் நடத்துகிறாங்க, அதாவது எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் டான்ஸ் பண்ணலாம். ஹிப்ஹாப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது ஒரு பெரிய யூஎஸ்லேருந்து வந்த ஒரு ஃபேம். ஸோ இது இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அல்லூரா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்குது, இதில் இத்தனை கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.